கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக தமிழகத்தில் அனைத்து எம்எல்ஏக்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 1 கோடியை பயன்படுத்த உத்தரவு முதல்வர் பழனிசாமி. நாடு முழுவதும் ஊரடங்கை நீடிக்கவோ முடித்துக் கொள்வது பற்றியோ எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர். கொரோனாவால் ஊரடங்கு அமலில் இருப்பதால் தேர்வை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது டிஎன்பிஎஸ்சி. இந்தியர்களின் தேவையை தாண்டித்தான் உயிர்காக்கும் மருந்துகளை மற்ற நாடுகளுக்கு தர வேண்டும். பழிக்கு பழி என்பது நட்பாக இருக்க முடியாது. இருந்தாலும் இந்தியர்களின் நலனுக்காக முன்னுரிமை தர வேண்டும் ராகுல் காந்தி. கொரோனா தடுப்புக்கு அரவக்குறிச்சி எம்எல்ஏ செந்தில் பாலாஜி தந்த நிதியை அரசு ஏற்க மறுக்கிறது. முதலில் ஏற்றுக்கொண்ட தமிழக அரசு பின்னர் நிதியை ஏற்க மறுத்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது மு.க. ஸ்டாலின். சென்னையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக 40 இடங்களில் பாதுகாப்பு வளையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆய்வில் யாருக்காவது கொரோனா கண்டறியப்பட்டால் பாதுகாப்பு வளையம் ஏற்படுத்தப்படும் மாநகராட்சி ஆணையர். தமிழகத்தில் ஊரடங்கு முடியும் வரை டாஸ்மாக் கடைகளை இயக்கும் எண்ணம் இல்லை அமைச்சர் தங்கமணி. ஏப்ரல் 30ஆம் தேதி வரை 1% சந்தை கட்டணத்தை வணிகர்கள் செலுத்த தேவையில்லை தமிழக அரசு. சென்னை ஃபீனிக்ஸ் மாலுக்கு சென்ற 3300 பேருக்கு ஆய்வு செய்ததில் இதுவரை யாருக்கும் கொரோனா இல்லை மாநகராட்சி ஆணையர். கொரோனா தடுப்பு பணிகளுக்கு முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு ரூபாய் 50 லட்சம், பிரதமர் நிவாரண நிதிக்கு ரூபாய் 50 லட்சம் மற்றும் பெப்சி தொழிலாளர்களுக்கு உதவும் வகையில் ரூபாய் 25 லட்சம் நிதியுதவி வழங்கியுள்ளார் நடிகர் அஜித்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com.